இன்றைக்கு கோவை மாநகராட்சியில் சாதாரண கூட்டம் நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாநகராட்சியில் வந்து மாநகராட்சி வரலாற்று இல்லாத அளவுக்கு 100% வரி உயர்வு ஒன்று தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தட்டி கேட்க போன எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எங்களை தகாத வார்த்தைகளை பேசி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் சபை நாகரிகமே என்னென்ன தெரியாமல் நடந்துக்கிறாங்க. கோவை மாநகராட்சியில் இருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் என்ன இந்த எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இதுக்கு வந்து அவங்களுடைய, அதாவது நம்முடைய முதலமைச்சருடைய தந்தையார் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த குரலுக்கு. என்ன அப்படின்னா, ஆட்சியில் இருக்கிறவங்க மக்களை அதிகாரத்தை காட்டி எந்த விதத்திலும் வசூல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இதே சொல்லியிருக்காங்க. அது அவங்க தந்தையார் கருணாநிதி சொன்னது. திராவிடர் மாடல் இதுதானாங்கிற தெரியல. கோவை மாநகராட்சி மக்களை 100% வரி உயர்வு பண்ணிங்கிறது வந்து எப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் 1200 ஸ்கொயர் ஃபீட் யார் இந்த கோவை மாநகரில் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் விட இருக்குன்னு பாருங்கள். என்னை பார்த்து கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆனால் 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 75% 100% வரி. அது போக கமர்ஷியல் பில்டிங் வச்சோன்னா 150% வரி உயர்வு பண்ணுறாங்க. இந்த வரி உயர்வை உள்ளே இருக்கிற மக்கள் மீது அக்கறை இல்லாமல் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கவுன்சிலர்கள் பார்த்திங்கன்னா இந்த வரி உயர்வு நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. மக்கள் இப்போ தான் கொரோனாவிலிருந்து இப்போ தான் மேலே வந்து தப்புச்சா முளைச்சி உயிர் வாழ்ந்தே பெருசாக வந்து இப்போ தான் ஏதோ நிம்மதி மூச்சு விட்றான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடந்த 2 மாதமாக இந்த வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா மாநகராட்சிக்கு வந்து ஏன் இந்த வரி உயர்வு ஏற்றுன்னு கேட்டால் 444 கோடி வந்து மாநகராட்சி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு ஒரு தகவலை கொடுக்குறாங்க சபையில். ஆனால் இந்த வருஷம் ஆதாரத்தோடு இருக்குது. இந்த மாநகராட்சி 350 கோடியில் வசூல் பண்ணியிருக்குது கடந்த வரி வீட்டு வரியை. அப்படி அதாவது ப்ரைவேட் ஃபைனான்ஸ்காரனை விட மோசமாக அரசு அதிகாரிகள் போல் நடக்காமல் ப்ரைவேட் ஃபைனான்ஸ்காரங்க மாதிரி இந்த மாநகராட்சி அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் கட் பண்ணணும்னு சொல்லி மிரட்டிய கிட்டத்தட்ட 350 கோடியில் வரி இந்த 3 மாதம் இந்த வருஷத்தில் வாங்கியிருக்காங்க மாநகராட்சி. அப்போது 444 கோடி கட்ட வேண்டி இருக்கு, அதுக்காக இந்த வரி உயர்வு அப்படின்னா இப்போ இந்த 350 கோடி என்ன பண்ண போகிறாங்க, என்ன இதுக்காக செலவு பண்ணுறாங்க, அது அதில் பாதிக்கலாம் அதை தீர்க்கலாம்ல, இது கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் மக்கள் மேலே வரி உயர்வுங்கிறது வந்து இதை சொல்ல முடியாது. வரி துணிப்பு தான். மக்கள் வந்து எல்லா வருஷம் ஆதாரத்தோடு இருக்குது. இந்த மாநகராட்சி 350 கோடியில் வசூல் பண்ணியிருக்குது கடந்த வீட்டு வரியை. அப்படி அதாவது ப்ரைவேட் ஃபைனான்ஸ்காரனை விட மோசமாக அரசு அதிகாரிகள் போல் நடக்காமல் ப்ரைவேட் ஃபைனான்ஸ்காரங்க மாதிரி இந்த மாநகராட்சி அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் கட் பண்ணணும்னு சொல்லி மிரட்டிய கிட்டத்தட்ட 350 கோடியில் வரி இந்த 3 மாதம் இந்த வருஷத்தில் வாங்கியிருக்காங்க மாநகராட்சி. அப்போது 444 கோடி கட்ட வேண்டி இருக்குது, அதுக்காக இந்த வரி உயர்வு அப்படின்னா இப்போ இந்த 350 கோடி என்ன பண்ண போகிறாங்க, என்ன இதுக்காக செலவு பண்ணுறாங்க, அது அதில் பாதிக்கலாம் அதை தீர்க்கலாம்ல, இது கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் மக்கள் மேலே வரி உயர்வுங்கிறது வந்து இதை சொல்ல முடியாது. வரி துணிப்பு தான். மக்கள் வந்து எல்லா விதத்திலும் அடிப்படையான எல்லா செலவுமே உயர்ந்து விலைவாசி உயர்ந்துட்டு இருக்கிற கட்டத்தில் மனசாட்சி இல்லாமல் மக்கள் மீது ஒரு அக்கறைங்கிற ஒரு துளி 1% கூட இல்லாமல் இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் இந்த மேயர் தலைமைக்கு நிர்வாகம் நியாயப்படுத்தி பேசுகிறது வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாங்கள் இந்த மக்கள் வாக்களித்த மக்கள் கோயிலுக்கு 11 லட்சம் மக்களுக்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம். பொதுமக்கள் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட குறித்தலை அம்மா சொன்ன மாதிரி மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்துக்கு வந்து மக்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு உட்காந்து இவங்கள மாதிரி வரி உயர்வை நியாயப்படுத்தி பேசுகிறது, அதாவது நியாயப்படுத்தி அவங்க முதலமைச்சர் சொல்லிக்கும்போது அப்படியே திருப்பி படிக்கிறாங்க அவ்வளோதான். அதாவது ஏற்றலாம், ஒரு அதாவது ஒரு கால சூழலும் வேணும். இப்போ மக்கள் ரெடியாக இருக்காங்க, கொஞ்சம் காதல் கழித்து ஏற்றுங்க அப்படின்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி எதையுமே காதல் வாங்கிக்காமல் அவங்க வாட்டில் ஏற்றிட்டுருக்காங்க. இது வந்து மக்கள் விரோத போக்கு. ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மக்கள் சரியான பாடம் போட்டு அந்த வரி உயரும் நாளங்க தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டம் பேசும்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க, 11 லட்சம் மக்கள் இருக்காங்க, பாவம் அவங்கெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஆணையாளர் பார்த்து ஒரு ரிக்வெஸ்ட்டு தான் கேட்டோம். அதுக்கு அப்படி தான் ஏற்றுவோம் அப்படின்ட்டு சில திமுக கவுன்சிலர் வந்து எங்களை அடிக்க தகாத வார்த்தைகள் பேசிட்டு அடிக்க இருந்தாங்க.
அதுக்கெல்லாம் பயந்து வரல. நாங்கள் எல்லாம் அம்மா பயிற்சி பட்டத்தில் வந்து ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கோம். இவங்க மிரட்டலை உருட்டுக்காக பயந்துதாங்க இல்லை, நாங்கள் மிரட்ட வந்தாங்க, அடிக்க வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. மீடியாக்கள் நீங்கள் உள்ளேருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டன் என்றைக்கும் இதுக்கெல்லாம் அடிபட மாட்டாங்க தெரிஞ்சுட்டு மக்கள் சேவையில் நாங்கள் தெளிவாக மக்களுக்காக என்றைக்கும் இந்த 5 ஆண்டு காலம் மக்களுக்காக குரல் கொடுத்து 3 பேர் தான் இருக்கோம். இந்த 3 பேர் அந்த 97 பேர்த்து சமாளிக்க போய் சத்திய புறத்தில் அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பேசுனாலும் தாக்குப்பிடிக்க தைரியம் எங்களுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.